Welcome to Imperfect Cooking Show. Hello friends, welcome to Imperfect Cooking Show. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொஞ்சம் வித்தியாசமான எபிசோட், Garden to Kitchen. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போறது கீரை வெரைட்டி. எங்கள் வீட்டு பேக்யார்டில் கொஞ்சமாக இடம் இருக்குது, அதில் நாங்கள் கீரை வகைலாம் போட்டிருக்கோம். நாங்கள் ஆர்கானிக் கார்டனிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. இது வரைக்கும் நாங்கள் எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணதில்லை. நேச்சுரலாக வந்து பூச்சியெல்லாம் விரட்டுறதுக்காக வேப்ப எண்ணெய் தான் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். அந்த கசப்பு தன்மைக்கு பூச்சியெல்லாம் வராது. அப்படி தான் நாங்கள் இந்த கார்டன்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். நான் கீரை வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். பசங்களுக்கும் நாங்கள் கார்டனிங் சொல்லி தந்துட்டுருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கட் பண்ணி எடுத்த வீடியோ. கொஞ்சம் கீழே வந்து தண்டை விட்டுட்டு நான் மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். கீரை கட் பண்ண பண்ண தான் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. அதனால் மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். வீட்டிலேருந்து டைரெக்டாக நாம் பறித்து அப்படியே சமைக்க போகிறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்டப்போ பாசி பயிரை வச்சு கூட்டு மாதிரி பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக பாசி பயிரை ஒரு கப்பில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 3 hours ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு 4-5 பூண்டு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு கையளவு வெங்காயம், ஒரு தக்காளி, நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்த பாசிப்பயிறு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இதை நான் இப்போது குக் பண்ணி எடுக்க போகிறேன். அதனால தான் தக்காளி ஆனியன் எல்லாம் வதக்கலை. மஞ்சள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வச்சு போகிறேன். இப்போது 3-4 விசில் நான் வேக வச்சுக்க போகிறேன். இப்போ விசில்லாம் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு. கீரை கூட்டுனா துவரப்பருப்பு இல்லை பாசிப்பருப்பில் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி பாசி பயிரில் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கீரைலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். வேணும்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது சின்ன சின்ன இலையாக இருந்தது, அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கொஞ்ச நேரம் வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கீரைலாம் நல்லா வெந்துருச்சு. நான் ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மத்துன்னு சொல்லுவாங்க அது வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போது சீரகம், வடகம், வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிருக்கேன். இப்போது சூப்பரான கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. 1 weekல் செகண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணேன். அது லீஃப்லாம் எவ்வளோ எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கட் பண்ணி விட்டனால சூப்பராக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக. எங்களுக்கெலாம் ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நாங்கள் கார்டனிங் ரொம்ப பேஷனேட்டாக பண்ணிகிட்ருக்கோம், அதனால் பயங்கர ஹாப்பி ஆகிட்டோம். நாங்கள் செகண்ட் ஹார்வெஸ்ட் இதுதான். இன்றைக்கி காலையில் நல்ல வெயிலாக இருக்குது, அதனால தான் கேமரா வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆகலை. லாஸ்ட் வீக் நான் கட் பண்ண அதே செடியிலேருந்து தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீக் நான் கட் பண்ணி விட்டனால எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு. இந்த ஊரில் இது அமரந்த் லீவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஊர் வெரைட்டியில் தண்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற கீரைக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்ததுங்க. லாஸ்ட் டைம் வந்து பயங்கர டேஸ்டியாக இருந்தது. ஃபுல்லி ஆர்கானிக், பசங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம். எந்த பெஸ்டிசைடு எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல.
செகண்ட் ஹார்வெஸ்ட்ல நான் பருப்பெல்லாம் ஆட் பண்ணாம புளி ஊத்தி செஞ்சிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். அது எப்படி பண்றேன்னு பாருங்க. இப்போ இது எங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சச்சு. ஈவன் பசங்களுக்கு இந்த கீரை ரெசிபிக்கு இவ்வளவுதான் இன்கிரிடியன்ட்ஸ் தேவை. ரொம்ப ஈஸி. அது எப்படி பண்றேன்னு பாருங்க. நான் இங்க ஒரு மண்பானையை ஹீட் பண்ணியிருக்கேன். அதல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி மண்பானையில செஞ்சா இன்னும் டேஸ்டியா இருக்கும். இதல கொஞ்சமா ஆனியன் வடகம் சேர்த்துக்கறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கறேன். கொஞ்சம் நிறைய சேர்த்தா நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் என்கிட்ட அவ்வளவுதான் இருந்தது. கொஞ்சமா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கறேன். இதல தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கறேன். நீங்க வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் தான் டேஸ்டியா இருக்கும். இத நல்லா வதக்கிக்கறேன். ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் எடுத்தா ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க chop பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். சாஃப்ட்டா வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா mix பண்ணிட்டு இத வேக வெச்சுக்கணும். நல்ல சாஃப்ட்டா தக்காளி வேகற அளவு வேக வெச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சமா ஒரு lemon சைஸ் புளியை வந்து கரைச்சு எடுத்து வச்சிருந்தேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கிறேன். இதல நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் கீரை எல்லாம். அதையும் இதல சேர்த்து இந்த புளியிலேயே வந்து கீரை வந்து வேகணும். ஒரு சின்ன ஸ்பேஸ் இருந்தாலும் ஒரு சின்ன பாட்ல இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய்கறியோ கீரையோ வளர்த்து பாருங்க. உங்களுக்கு நல்ல ஹாப்பியா இருக்கும். டென்ஷன் ஃப்ரீயா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். gardening அவ்ளோ லவ் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ডেইলি பாத்து பாத்து தண்ணி ஊத்தி வளத்து அது நீங்க சமைச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்டே தனிதான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்க போறேன். இப்போ பாருங்க நல்லா வெந்திருக்கு. கீரை ஃபுல்லா வந்து தண்ணி எல்லாம் வெல்ல வந்துட்டு நல்லா அந்த புளி தண்ணியில நல்லா வெந்துட்டு இருக்கு. இது நீங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அதுல இருக்க தண்ணியிலே நல்லா வெந்துரும். இப்போ நல்லா வெந்திருச்சு. இப்போ நான் வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டேன். டடா ரெடி ஆயிடுச்சு. கீரையை மிக்ஸில லைட்டா ஒரு பல்ஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தாளிச்சு கொட்ட போறேன். அதுக்கு ஒரு பேன்ல நல்லெண்ணெய் சேர்த்து அதுல கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். சீரகம் கடுகு இதெல்லாம் நல்லா தாளிச்சு அதுல சேர்த்துக்க போறேன். இந்த கீரை ரெசிபி எப்போ நான் செஞ்சாலோ எங்க அப்பாவோட ஞாபகம் எனக்கு வந்துரும். எங்க அப்பாக்கு நான் பண்ணாதான் ரொம்ப பிடிக்கும். இப்போ எங்க ஃபேமிலிக்கும் இது ரொம்ப பிடிச்ச டிஷ் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னொரு நல்ல வீடியோவோட அடுத்த வாரம் மீட் பண்றேன். பாய். Thanks for watching. Please like, share and subscribe.